அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். கோதுமை மாவும் ஜீனியும் மட்டும்தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டு பொருளையும் வச்சு 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப கிறிஸ்பியாக சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம் அளவு இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறையா ஊற்றிட்டோம்னா பிசு பிசுப்பாகிடும். அவ்வளோதான். இது போல் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு பிசைகிறது போலவே பிசைஞ்சிட்டு இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் அடிகனமான கடாயை எடுத்துக்கணும். அதில் நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். அது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதையும் ஊற்றிட்டு நல்லா கரையை விடணும். அடுப்பில் வச்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு வந்து கம்பி பதம் பார்க்க தேவையில்லை. ஒரு மாதிரி ஜீனியெல்லாம் கரைஞ்ச பிறகு பிசுபிசுப்பு தன்மை வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நாம் பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவை எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி போல் நல்லா உருட்டி எடுக்கணும். நீங்கள் சுகர் சிரப்பில் வந்துட்டு ஏலக்காய் தூள் வேணும்னா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடலை. ஸோ இது போல் நாம் மாவெல்லாம் நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இது போல் நம்ம திரட்டிக்கலாம். இப்போ நம்ம இதை நம்மளுக்கு பிடித்த வடிவத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். போல் கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடித்த வடிவத்தில் கட் பண்ணிக்கோங்க. இதை இப்படியே கூட நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். போல் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஒரே ஒரு மடிப்பு தான் மடிச்சுட்டு லேசாக அழுத்தி விட்டுக்க போகிறேன். இது போல் உங்களுக்கு பிடித்த வடிவத்தில் வேணால் மடித்து எடுத்துக்கோங்க. இது போல் எல்லாத்தையும் மடிச்சுக்கலாம் நாம். பாருங்கள் எல்லாத்தையும் மடித்தாச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு அடிகனமான கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க கோதுமை மாவை இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடணும். உடனே கரண்டி போட்டு கிண்டிடக்கூடாது, நம்ம ஒட்டி வச்சது பிரிஞ்சு வந்துடும். ஸோ தானாக வெந்து மேலெலும்பி வரும். அப்போ தான் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். திருப்பி திருப்பி போட்டு வேக விடணும். இது போல் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எல்லாம் மேலெலும்பி விழுந்துச்சு. இப்போ நாம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி திருப்பி போட்டு வேக விடணும். நல்லா கிறிஸ்பியாக பொன்னிறமாக வரணும். எண்ணெய் வந்து கொதிக்கிறது நல்லா அடங்கணும். பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு. இப்போ நாம் இதை எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டிக்கணும். பாருங்கள் ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது அப்படியே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜீனி பாகில் போட்டுக்கலாம்.
எல்லாத்தையுமே எடுத்து நாம் ஜீனிப்பாகில் போட்டுக்கலாம். பாருங்க, இது போல் மீதம் இருக்க மாவெல்லாம் நாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இது செய்கிறது ரொம்பவும் ஈஸி, கடகடன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம ஜீனிப்பாகலையும் ரொம்ப நேரம் ஊற விட வேண்டியதில்லை, ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டால் போதும். ஊற விட்டுட்டு தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டால் உள்ளே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், வெளியில் நல்ல ஜூஸியாக சாஃப்டாக நல்ல இனிப்பாக இருக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.